நேற்று நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் சிஎஸ்கே ஒரு மூணு முத்தான பிளேயரை வந்து எடுத்திருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா, கேரன் மிச்சல், அதுக்கப்புறம் வந்து சர்துல் தாக்கூர். இந்த மூணு பிளேயர்ஸ் வாங்கினால பிளேயிங் லெவனில் என்ன மாற்றம் இருக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லாஸ்ட் இயர் ஐபிஎல் முடிஞ்சதுலேருந்து இந்த தடவை யார் வந்து சிஎஸ்கேவை லீட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரியான குவஸ்டின் மார்க் இருந்துட்டே இருக்கு. 2024லையுமே தோனி தான் லீட் பண்ண போகிறாரா, இல்லை மறுபடியும் ஜடேஜா கிட்ட கொடுக்க போகிறாங்களா, இல்லை ரஹானே கிட்ட கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய குவஸ்டின் மார்க்லாம் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு ஸ்டீவன் ஃபிளமிங். நேற்று ஸ்டீவன் ஃபிளமிங் மகேந்திர சிங் தோனி கேப்டன்ஸை பற்றி என்ன சொன்னார் தெரியுமா? என்னதான் வந்து சிஎஸ்கேக்கு மிடில் ஆர்டரில் அம்பதி ராய்டோ, சுகம் துபே போன்ற பிளேயர்ஸ்லாம் இருந்தாலும் தலை ரெய்னாவோட மிஸ்ஸிங் அப்படின்றது இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்குது. அது எல்லாத்தையும் உடைக்கிற மாதிரி ஒரு அன்கேப்டு பிளேயரை 8 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. யார் இந்த சமீர் ரிஸ்வி? அவரை ஏன் ரெய்னான்னு சொல்கிறாங்க தெரியுமா? ஐபிஎல் அப்படின்னாலே பிஸ்னஸ் வந்து குவியும், நிறைய பிளேயர்ஸ் வந்து நிறைய ரேட்டுக்கு வந்து போவாங்க. வருஷம் வருஷம் நடக்கிற மாதிரி 2015 16 கோடிக்கு வந்து யுவராஜ் சிங் போனார். அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எல்லா வருஷமும் அதிகப்படியான ரேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் பிளேயர்ஸ் தான் போயிட்டுருக்காங்க. அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இந்த தடவை வந்து 24 கோடி ரூபாய்க்கு வந்து மித்தில் ஸ்டார்க் வந்து கேகேஆருக்கு போயிருக்காரு. இதுதான் வந்து ஐபிஎல் வரலாற்றில் அதிக விலை கொடுத்து போன ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீமுக்கு போயிருக்காங்க, எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, அன்சோல்டு பிளேயர்ஸ்லாம் யார் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோ கூட போகலாம். ரெண்டாயிரத்து 2024 ஐபிஎல் மினி ஆக்ஷன் அப்படின்றது துபாயில் நேற்று கொக்கோலா ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு. 10 டீமும் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 77 ஸ்லாட், 30 ஃபாரின் பிளேயர்ஸ், அது உட்பட மொத்தம் 77 ஸ்லாட்டுக்கு வந்து பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும். பெருசாக வந்து எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. மினி ஆக்ஷன் அப்படின்னாலே நிறைய பிளேயர்ஸ் வந்து தன்னோட டீமில் இருக்கக்கூடிய மைனஸை வந்து சரி பண்ணிக்கிறதுக்கான ஒரு பிக்காக வந்து இருக்கும். எல்லாருமே சரியான பிளானில் வந்து வந்திருப்பாங்க. எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியே வந்து ஆஸ்திரேலியா டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்து அதிக ரேட்டுக்கு போவாங்க. ஏன்னா வந்து அவங்க தான் வந்து வேர்ல்டு கப் வின்னர்ஸ். அதே மாதிரி வந்து பேட் கம்மின்ஸ், மித்தில் ஸ்டார்க்கு, டிராவிஸ் செட், இது மாதிரி 3 பிளேயர்ஸ் மேலே வந்து ஒரு பெரிய இது இருந்துச்சு. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து கோச்சே மேலே அதிக எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. இந்த 4 பிளேயருமே வந்து எதிர்பார்க்கப்பட்ட மாதிரி நல்ல ரேட்டுக்கு வந்து போயிருக்காங்க. யார் யார் என்னென்ன இந்த நேற்று நடந்த ஐபிஎல் ஆக்ஷனில் அதிகப்படியான ரேட்டுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் போனாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதிகபட்ச ரேட்டுக்கு போனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேர்ல்டு கப்பில் ஒரு பெருசாக விக்கெட் எடுக்கல அப்படின்னாலும் ரன்னை வந்து இது பண்ணார் அப்படின்றதுக்காக அவர் மேலே வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. மித்தில் ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்குமே ஒவ்வொரு டைமும் வந்து ஐபிஎல் வந்து அவர் கலந்துக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவர் கலந்துக்க மாட்டார். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஆஸ்திரேலியன்ஸ் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எப்பயுமே அவங்களோட சொந்த அணியாக தான் இருக்கும். ஆசிஸ்க்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு டெஸ்ட் தொடர் வருது, அதுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபோக்கஸாக இருப்பாங்க. இந்த தடவை வந்து மித்தில் ஸ்டார்க் ஐபிஎல்ல வரப்போகிறாரு, கலந்துக்க போகிறாரு அப்படின்னே அவர் மேலே வந்து ஒரு பெரிய ஒளிவட்டம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஒவ்வொரு அணியும் வந்து போட்டி போட ஆரம்பித்தாங்க. நம்ம சிஎஸ்கே கூட ஸ்டார்க்கு போவாங்களா அப்படின்ற மாதிரியான குவஸ்டின் மார்க்லாம் இருந்துச்சு. எதிர்பார்க்கப்பட்டது மாதிரி மித்தில் ஸ்டார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 கோடியே 75 லட்சம் ரூபாய் கொடுத்து வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட் பை சொல்கிறாங்க, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஹையஸ்ட் பை. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட கேப்டன் பேட் கம்மின்ஸ் 20 கோடியே 50 லட்சம் கொடுத்து வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து வாங்கியிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரன் மிச்சல் வந்து 14 கோடி ரூபாய் கொடுத்து சிஎஸ்கே வந்து வாங்கியிருக்காங்க. சிஎஸ்கே வந்து டேரன் மிச்சலை வாங்கினது அப்படின்றது ஒரு நல்ல பிக் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 50 ராய்டு போனதுக்கப்புறம் அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து பேட்டிங்கில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்றப்ப டேரன் மிச்சல் வந்து எப்போ டேரன் மிச்சல் போவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னா சென்னையில் வந்து வேர்ல்டு கப்பில் சென்னையில் வந்து ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடுவார் டேரன் மிச்சல். அவ்வளோ அழகாக வந்து ஸ்பின்னை வந்து ஹேண்டில் பண்ணுவார். ஸோ சென்னை மாதிரியான ஒரு பிச்சிலேயே வந்து ஒரு பிளேயர் நல்லா ஆடிட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயர் வந்து எல்லா விதமான கண்டிஷன்லையும் அடாப்ட் ஆவார் அப்படின்றது தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ டேரன் மிச்சல் வாங்கினது ஒரு நல்ல பை தான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷால் பட்டேல் 11 கோடியே 75 லட்சம் ரூபா கொடுத்து பஞ்சாப் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 கோடியே 50 லட்சம் ரூபா கொடுத்து வந்து ஆர்சிபி வாங்கியிருக்காங்க. பார்ப்போம் இந்த தடவையாச்சும் ஆர்சிபியோட டெத் பவுலிங்கை ஜோசப் சரி பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதிகமாக விலைக்கு போன பிளேயர்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் சொன்னேன் இல்லையா, எதிர்பார்க்கப்பட்டு
விலைக்கே போகாத ஏமாற்றப்பட்ட வீரர்களாக இருந்தாங்க. எனக்கு இதில் பெருசாக சர்ப்ரைஸ் வந்து ஸ்டீவன் ஸ்மித் எடுக்கல அப்படின்றதுக்காக நான் ஒரி பண்ண போகிறதில்ல. ஏன்னா 2021, 2022, 2023 இந்த மூணு வருஷமே வந்து ஸ்டீவன் ஸ்மித் வந்து சோல்ட் ஆகலை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவர்கிட்ட அந்தளவுக்கு T20 பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை. ஆஸ்திரேலியா டீம்லேயே அவர் என்ன எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சமயத்தில் ஒரு இன்னிங்ஸை வந்து ஸ்லோவாக எடுத்து போவார், ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணுறதுக்காக தான் ஸ்டீவன் ஸ்மித்தை கூட வச்சுருக்காங்க. இந்த இதில் வந்து அன்சோல்டு ஆகாத பிளேயர்ஸ்ன்னு நான் ஷாக்காக பார்க்குறது வந்து கருண் நாயர் தான். ஏன்னா கருண் நாயர் வந்து ஒரு டெஸ்ட்டில் வந்து ஒரு அழகான செஞ்சுரி வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆர்ஆர்லையும் சரி டெல்லியிலையும் சரி அவரால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துட்டே இருக்காரு. ஒரு நல்ல பிளேயர், ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக ஒரு நல்ல பிளேயர். நிறைய ப்ரிடிக்டர் வந்து சொன்னாங்க இந்த தடவை வந்து சிஎஸ்கே வந்து எப்படி வந்து ரஹானை வந்து ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருந்த ரஹானை எடுத்துட்டு வந்து மிடில் ஆர்டர் கொடுத்து ஒரு நல்ல பிளேயராக மாற்றினாங்களோ அதே மாதிரி இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கருண் நாயருக்கு போவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. நானும் ரொம்ப எதிர்பார்த்த கருண் நாயர் பக்கம் சிஎஸ்கே போவாங்கன்னு சொல்லிட்டு, பட் கருண் நாயர் சொல்கிறாங்களே. என்னை பொறுத்த வரைக்கும் கருண் நாயர் போகாதது எனக்கு ஒரு பர்சனலாக எனக்கு வருத்தம் தான். கருண் நாயர் மாதிரியான ஒரு பெஸ்ட் பிளேயர் வந்து ஏதோ ஒரு டீம் வாங்கியிருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் எதிர்பார்க்கப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட விக்கெட் கீப்பர் இந்த வேர்ல்டு கப்பில் கூட ஆடிந்தார் ஜாஸ் இங்கிலீஸ். ஜாஸ் இங்கிலீஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் ஒரு முக்கியமான கட்டத்திலலாம் ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. பெருசாக ஒரு வந்து ஸ்கோர் போகல, ஒரு 50 ரன் அடிக்கலை, ஒரு வந்து ஒரு 100 போகலை அப்படின்னா கூட ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு 20 ரன் அடிக்கிறது, ஒரு 30 ரன் அடிக்கிறது மாதிரி நிறையா இன்னிங்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஏன்னா ஏற்கனவே அலெக்ஸ் ஹாரி வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருந்தாங்க, அவரை தூக்கிட்டு ஜாஸ் இங்கிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் பிளேயர் தான், பட் ஜாஸ் இங்கிலீஸ் யாரும் எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாஸ் ஹேசில்வுட் இந்த பிளேயர் வந்து ஏற்கனவே ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் நல்ல ரேட்டுக்கு போவாங்கன்றக்கப்ப ஜாஸ் ஹேசில்வுட்டை வந்து ஏன் வாங்கலை, கண்டிப்பாக சிஎஸ்கேலாம் போட்டி போடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் ஏன் இப்போ வாங்கலை அப்படின்னா அவரோட அவைலபிலிட்டி தான் பிரச்சனை. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 6-7 மேட்ச் கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக பார்க்குறப்ப ஒரு பிளேயரை வந்து ஒரு எப்படியும் அவருக்கு ஒரு ரேட்டு போயிருந்தாங்க, ட்ரேட் போயிருந்தாங்க அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 7-8 crore வந்து அவர் போயிருப்பார். அப்படின்றப்ப ஒரு 8 crore கொடுத்து ஒரு பிளேயரை வாங்குகிறோம், ஆனால் அந்த பிளேயர் வந்து ஒரு 5-6 மேட்ச் தான் ஆடுவார் அப்படின்றப்ப யாருமே விரும்ப மாட்டாங்க. ஜாஸ் ஹேசில்வுட் வந்து போகலை. அதுக்கப்புறம் வந்து முருகன் அஸ்வின், தமிழ்நாட்டை சேர்ந்த முருகன் அஸ்வின் லாஸ்ட் டைம் வந்து ஆர்ஆருக்கு ஆடியிருந்தார். முருகன் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் நல்ல பிளேயர், பட் அவரும் சோல்ட் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட ரசி வெண்டர்டர்சன், அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஹிட்டர். அவர் நிறையா இன்னிங்ஸ் வந்து ஆடியிருக்காரு. இந்தியாவில் ஃபாஸ்ட் பவுலிங் வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். இவங்க ஒரு அஞ்சு ஆறு பிளேயர் வந்து இவங்கெல்லாம் வந்து விலைக்கே போகாத ஒரு பிளேயர்ஸ். இந்த பிளேயர்ஸை வந்து யாரோ ஒருத்தர் எந்த டீமாக பிக் பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது மாதிரி தமிழ்நாட்டை சேர்ந்த வீரர்கள் எந்த அணியை வாங்கியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஷாருக் கான் இருக்கார் இல்லையா, ஷாருக்கானை வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஷாருக் கான் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ பெரியான ஒரு ஹிட்டர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7 crore 4 lakh கொடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான இது வந்து சித்தார்த் அப்படின்ற ஒரு பவுலரை வந்து வாங்கியிருக்காங்க. சித்தார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 crore 4 lakh கொடுத்து வந்து லக்னோ சூப்பர் ஜெயின் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ரெண்டு பிளேயர் தான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டை சார்ந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல பேக்கு போன ஒரு பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் பார்க்குறப்ப சிஎஸ்கேவோட டீமுக்கு வந்துடலாம். சிஎஸ்கே வந்து இந்த மினி ஆக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பென் ஸ்டோக்ஸு, கைல் ஜெமிஷன், அம்பத்தி ராய்டு, பிரிட்டோரியஸ் இது மாதிரி 4 players வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து மிடில் ஆர்டர் நம்மளுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலிங் இப்போயும் வந்து பத்திரனா இருக்கார், தீக்ஷனா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து தீபக் சகார் இது மாதிரியெல்லாம் இருந்தாலும் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போவாங்க அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓப்பனிங்லாம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட்டும் டெவின் கான்வேவும் நல்ல இன்னிங்ஸ் தான் ஆடிட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாமே இவங்க இந்த பிளானோட தான் வந்திருந்தாங்க. இவங்க ஆரம்பத்திலிருந்து பேட் கம்மிஸ் கொஞ்சம் ஃபைட் பண்ணாங்க சிஎஸ்கே, பட் அப்படிஸாக அவங்களால் போக முடியல. அதே மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது மாதிரி இவங்க சிஎஸ்கே வந்து என்னென்ன பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா, அதாவது நியூசிலாந்துக்கு கெயின் வில்லியம்சன் இடத்துக்காக ரிப்ளேஸ்க்காக வந்த ரச்சின் ரவீந்திரா, அதுக்கப்புறம் நியூசிலாந்தில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்டார் பிளேயராக மாறியிருக்கார். ரச்சின் ரவீந்திரா ஒரு வேர்ல்டு கப் விளையாண்டுட்டுருக்கப்பவே அவர் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு டீமுக்கு போவார்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவை சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் டேரன் மிச்சல் 14 crore, அதுக்கப்புறம் சர்துல் தாக்கூரை வந்து 4 crore எடுத்திருக்காங்க. சூப்பரான பை அப்படின்னு சொல்லலாம் சர்துல் தாக்கூர். ஏன்னா அப்படின்னா பவுலிங்லேயும் வந்து ஒரு 2-3 overs போடுவார், பேட்டிங்லேயும் வந்து ஒரு 10 runs வேணும், ஒரு 5 3 balls இருக்குது, ஒரு 10 runs வேணும் போய் சுற்றுப்பா அப்படின்னா சர்துல் தாக்கூர் சரியான பிளேயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமீர் ரிஸ்வி,
யார் இந்த சமீர் ரிஸ்வி? ரைட் ஹேண்ட் ரைனா அப்படின்னு சொல்லலாம். உத்தரப்பிரதேசம் சேர்ந்த ஒருவர் தான். எப்பயுமே சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஊப்பியிலிருந்து ஏதாச்சும் ஒரு பேர்ஸ் ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டே இருப்பாங்க. அது மாதிரி இந்த வந்து சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வியோட ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட்டாக நடந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து 18 சிக்ஸ் வந்து அடிச்சிருக்காரு, 2 சென்ச்சுரி வந்து அடிச்சிருக்காரு. நிறைய அந்த உள்நாட்டு அங்கே வளர்ந்துட்டு இருக்க டோர்னமெண்ட் எல்லா டோர்னமெண்ட்லேயும் ரொம்ப ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். அவரோட T20 ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 ஆவரேஜ் வந்து வச்சுருக்காரு. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபினிஷர் இடத்துல ஒருவேளை வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரன் மிச்சலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு சுற்று சுற்றணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த சமீர் ரிஸ்வி செட் ஆவார் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸ்க்கு ஒரு 8 கோடி கொடுத்து போட்டி போட்டு, மற்ற டீமும் எல்லோரும் போட்டி போடுறாங்க, போட்டி போட்டு டெல்லி இவங்களோடலாம் போட்டி போட்டு ஒரு 8 கோடிக்கு வாங்குறாங்க அப்படின்னா அந்த பிளேயர் வந்து அவ்வளோ லேசுப்பட்ட பிளேயரெலாம் இருக்க மாட்டார். தோனி அவ்வளோ ஈஸியாலாம் யாரையுமே எடுக்க மாட்டார். ஸோ சமீர் ரிஸ்வியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து முஸ்தஃபீர் ரகுமான், பங்களாதேஷ் பவுலர். அவர் வந்து நிறையா கட்டர் போடுவார். சென்னை மாதிரியான ஒரு பிச்சில், ஸ்லோ பிச் மாதிரியாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு கட்டர் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அபினாஸ், இந்த ஒரு 6 பிளேயர் தான் வந்து சிஎஸ்கே வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ சிஎஸ்கேவோட பிளேயிங் லெவனை பார்க்குறப்ப வந்து ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் எந்த மாற்றமும் இருக்காது. ருத்ராஜ் கெய்க்வாட்டும் டெவின் கான்வேவும் இறங்குவாங்க. ஒன் டவுனை பொறுத்த வரைக்கும் அஜின் கே ரஹானே, டேரன் மிச்சல், சிவம் தூபே, ஜடேஜா நம்பர் 7 எப்பயுமே தலை தோனி, அதுக்கப்புறம் சர்துல் தாக்கூர், தீபக் சகர், பத்ரினா, அதுக்கப்புறம் தீக்ஷனா வந்து இருப்பாங்க. இந்த எந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்று பிளேயர்ஸ் அப்படின்னு சப்ஜூட் இவங்க இல்லைன்னா இவங்க அப்படின்றது வந்து டேரன் மிச்சல் ஒரு வேளை பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரச்சின் ரவீந்திராவை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க போக மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் மற்ற டீம் வந்து இப்போ ஆர்ஆர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18 சேஞ்சஸ் பண்ணுவாங்க. டீம் ஆரம்பித்து ஒரு 14 மேட்ச் வரதுக்குள்ளேயே வந்து ஒரு 4-5 பிளேயர் வந்து மாற்றிடுவாங்க. ஆனால் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயரை எடுத்து ஒரு பிளேயிங் லெவலை செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுறாரோ பண்ணலையோ கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு வந்து ஆட வைப்பாங்க. அப்போ தான் ஒரு பிளேயருக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து அந்த பிளேயர் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது சிஎஸ்கேவோட நம்பிக்கை. அது சிஎஸ்கே கையும் கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப பிளேயிங் லெவலில் எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு நான் பார்க்குறேன். டேரன் மிச்சல் வந்து மேக்ஸிமம் கண்டிப்பாக ஆடுவார். நேற்று வந்து ஸ்டீவன் ஃப்ளெமிங் இந்த எடுத்து முடித்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து டேரன் மிச்சலுக்கு பிளான் பண்ணோம், அதே மாதிரி நாங்கள் டேரன் மிச்சலை வாங்கிட்டோம். நாங்கள் எதிர்பார்க்கப்பட்டு கம்மி விலைக்கு வாங்கினது ரச்சின் ரவீந்திரா. ரச்சின் ரவீந்திரா மினிமம் ஒரு 7-8 கோடிக்கு போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் நல்ல பிக் தான் ரச்சின் ரவீந்திராவும் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து தோனியோட கேப்டன்சியை பற்றி அவங்க க்வெஸ்டின் கேட்குறப்ப, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்து எம்எஸ் தோனிக்கு மாற்றான ஒரு வீரரை வந்து நாங்கள் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து தோனி வந்து அவ்வளோ எளிதாலாம் சிஎஸ்கே விட்டு போக மாட்டார். ஏன்னா சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிஎஸ்கேவுக்கு தோனி எவ்வளோ முக்கியம் அப்படின்றது தெரியும். யங் பிளேயர்ஸை தோனி எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறாரு, அழகாக ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது தோனிக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து ஒரு நல்ல பிளேயரை, ஒரு நல்ல கேப்டன் உருவாக்காமல் தோனி வந்து சிஎஸ்கே விட்டு போக மாட்டார் அப்படின்னு ஸ்டீவன் ஃப்ளெமிங் சொன்னார். அதோட வந்து லாஸ்ட் இயரை விட இந்த இயர் அவர்கிட்ட இன்னும் உற்சாகம் இருக்குது, அவர் இன்னும் வந்து ரொம்ப எங்காக இருக்கார். ஸோ 2024 யார் கேப்டன்சி அப்படின்றதுக்கான குவஸ்டின், இந்த ஒரு ஸ்டீவன் ஃப்ளெமிங்கோட இந்த ஒரு பேட்டியை வந்து எப்படி தோணுது அப்படின்னா 2024 எம்எஸ் தோனி தான் வந்து சிஎஸ்கே வந்து லீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் வேணா ஒரு ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா யங்ஸ்டர் கிட்ட தான் போவாங்க. மறுபடியும் வந்து ஒரு ரஹானே மாதிரி ஒரு 3 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு பிளேயர்ஸ் கிட்ட போக மாட்டாங்க. ஐ திங்க் ருத்ராஜ் கெய்க்வாட் மாதிரி பிளேயருக்கு கேப்டன்சி கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. மீண்டும் இல்லைனா ரவீந்திர ஜடேஜா கிட்டே கொடுக்கலாம். ஸோ இதுதான் இருக்க போகுது. இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே வந்து எப்படி பார்க்குறீங்க? எப்பயும் போல் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் வந்து அதிகப்படியான ரேட்டுக்கு போயிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்து இன்னும் வீரர்கள் வந்து அதிகப்படியான ரேட்டுக்கு வந்து போயிருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. இந்த ஐபிஎல் பிக்கில் எந்த டீம் வந்து பெஸ்ட் டீம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த டீம் வந்து மினி ஆக்ஷனில் வந்து நல்லா ப்ளே பண்ணுறாங்களோ அதோட அவுட் புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளேயிங் லெவனில் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச இந்த டீம் வந்து ரொம்ப அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க, மினி ஆக்ஷன் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க, இந்த டீமுக்கு வந்து 2024 கப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய டீம் எது கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.